பதினோராவது முடிக்கிறதுக்குள்ள நான் ஒரு பதினோரு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கேன் உங்களுக்கு ஆள் வேணும்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் பிடித்த தெரிஞ்ச ஓகே ஆள் வேணான்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க உனக்கு எந்த டேலண்ட் இல்லை மேடிஎஸ் கொடுத்த பாடத்தில் டாக்டர்லாம் போடுறதுல ஒரு வருத்தம் இல்லைங்கிற மாதிரியே எல்லாத்தையும் அதுக்கப்புறம் அனுக நினைக்கிறேன் கேமரா ஃப்ரேம் வைக்கிறாரில்ல அது கொஞ்சம் சட்டை இப்படி இழுத்துருங்கன்னா கேட்க மாட்டேங்க ஓகே சட்டை தான் இருக்கும் அப்படியே அடியாமல் சரி கசங்காமல் அப்படி சட்டை இருக்க முடியுங்க சரி என்ன நீங்கள் மீடியாவில் என்ன தான் கேட்பீங்கன்னா ஸ்டாரையாக ஒருவாங்க ஓகே தமிழ்நாட்டில் திராவிட மாடல் குஜராத் மாடல் ஏற்கனவே நிறைய பேசப்பட்ட ஒரு மாடல் கேரள அரசாங்கத்துடைய ஒரு மாடலும் பார்க்கப்படுது எது இதில் பெஸ்ட் மாடல் குஜராத் மாடல்னு பெருசாக வர்றதுக்கு காரணம் வந்து மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்காக அந்த மாடலை தனியாக தூக்கிட்டு வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க உங்களுடைய தொல்லைக்காக நான் இருக்கேன் நினச்சிட்டு இருந்தேன்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு சிலபஸில் போகும்போது தமிழ்நாடு தனித்தீவாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு நீ என்ன வேலை பார்த்தவங்க அப்பா என்ன வேலை பார்த்தா அந்த வேலை பார்த்து சொன்னது நம்ம எதிர்த்தோம் ஓகே நம்ம எதாவது நான் இன்ஜினியர் ஆக மாட்டேன்னு சொன்னோம் வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டின் ஆளுமைகளை ஒவ்வொருவராக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு இணைகிற ஆளுமை மாநில திட்டக்குழுவினுடைய துணைத்தலைவர் பொருளாதார அறிஞர் திரு ஜெயரஞ்சன் வணக்கம் வணக்கம் இழுப்பக்கோரை தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் அங்கேருந்து தொடங்கி இப்போ திட்டக்குழு துணைத்தலைவர் திரு ஜெயரஞ்சனோடு அவருடைய வளர்ச்சி அவருடைய வாழ்க்கை அப்படின்னா தமிழ்நாட்டையும் சேர்த்தே அவர் பார்த்துருப்பார் இந்த இழுப்பக்கோரை டு சென்னை அப்படிங்கிற அந்த ட்ராவலில் தமிழ்நாடு எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்குறாரு இது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ அறுபத்தி மூன்று அறுபத்தி நாலு ஆண்டு கால பயணம் இது இளமையில் வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த கிராமத்தில் இருந்த வாழ்க்கை இருக்கில்ல நான் பல கிராமங்களில் வளர்ந்துருக்கேன் ஒரு கிராமத்தில் இழுப்புரில் பிறந்துருந்தால் கூட எங்கள் அப்பா அரசு பணியில் இருந்ததுனால பல ஊர்களுக்கு மாற்றலாகி போகும்போது வெவ்வேறு கிராமங்களில் இருந்து வந்திருக்கிறோம் பள்ளிகளே வெவ்வேறு பள்ளிகள் வெவ்வேறு பள்ளிகள் ஒரு பள்ளிகள் இல்லை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ப பதினோராவது முடிக்கிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு நான் ஒரு பதினோரு பள்ளி படிச்சிருப்பேன் ஓ ஆமாம் சராசரியாக ஒரு ஆண்டுக்கு ஒரு பள்ளின்னு வரும் ஆனால் ஆக்சுவலாக அப்படி இல்லை முதல்ல ஏழு ஆண்டுகள் வந்து ஒரு ஒரு இடத்துல அதற்கு தான் ரொம்ப இப்போ அடிக்கடி வந்து மாறுதல்கள் அதனால் வேறு ஊர்கள் அப்படின்னு போச்சு அப்போது அதை ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன அப்படின்னு அந்த கிராமங்கள் நான் வந்து அந்த புரிதல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இருபத்தி ரெண்டு வயசில் பிஹெச்டி பண்ண ஆரம்பித்ததுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி இந்த புரிதல்கள் வேறு இதை ப இதை பற்றி நிறையா படிக்கிறது இதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் படிக்கும்பொழுது அதனுடைய புரிதல் நிறைய மாறி போகுது அப்போ எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்கு இல்லை முன்னாடி வந்து இளமையில் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நம்மளுக்கு மழுவான தருணங்கள் தான் ஞாபகத்தில் இருக்கும் விளையாண்டது குளத்தில் குதிச்சது ஆற்றுல விளா ஓடினது ஒடியாந்தது இதெல்லாம் தான் ஞாபகம் இருக்கும் அது அந்த நண்பர்களோட இருந்து சுற்றுனது பள்ளிக்கூடத்தில் அங்கே கிளாஸுக்கு போகும்போது யாரையா பார்த்தது அப்போது வந்து ஆசிரியர்கள் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருமே தவிர வேறு எதுவும் ஞாபகத்துக்கு வராது ஆனால் இப்போது அந்த ஆரை ஆய்வு எல்லாம் நிறையா படித்ததுக்கு பிறகு அதுவும் குறிப்பாக என்னுடைய ஆய்வு வந்து கிராமப்புறங்களை பற்றியும் நிறையா இருந்ததுனால இப்போ அதனுடைய ரீகலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அதுவும் இதையும் ஒன்றா இருக்கும் நம்ம சொல்ல முடியாது அது வந்து நிறையா மாறிப்பிடலாம் இந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டோட வளர்ச்சி இந்தியாவோட வளர்ச்சி உலகம் இந்த சமூகத்தினோட வளர்ச்சி அப்படி ஒரு ஒப்பீடுனால் அதை எப்படி பார்க்கலாம் அப்போது ரொம்ப வந்து ப பிரதானமாக தெரிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இளமையில யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா எ விவசாய குடும்பம் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுலாம் இருக்காது சாப்பாடு கொஞ்சம் இதுங்கிறது கிடையாது ஆனால் என்ன எனக்கு நல்ல நினைவு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க அந்த விவசாய தொழிலாளர்களாக இருந்தவங்க இருக்காங்கள்ல அவங்க வந்து உணவு வந்து உணவுக்காக பட்ட பாடுகள்லாம் எனக்கு இப்போ இப்போ நினச்சி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய நெற்களஞ்சியம்னு சொல்கிறானுங்க அவ்வளோ நெல் வேலை இடம் எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு இதாக தான் இருக்கும் வயல்வெளிகளாக தான் இருக்கும் வருஷத்துக்கு அதுவும் மேலத்தஞ்சை ஆமாம் மேலத்தஞ்சை பகுதிங்கிறதுனால ரெண்டு போகம் ரெண்டு போகம் ரெண்டு ரெண்டு போகம் ரெண்டு போகம் மூணாவது போகம் வந்து இது இருக்கும் அதாவது சம்மர் கிராப் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படி இருந்த பகுதியில் அவங்க வந்து சாப்பாட்டுக்கு இங்கே நிற்கிறதுங்கிறது இருக்குல்ல அதுதான் ரொம்ப விவிடாக நினைக்கிறது ஞாபகத்துக்கு வரது அதுதான் அதுமாரி ஒருத்தர் ஒவ்வொரு கிராமத்துலேயும் அது மாதிரி இருந்திருக்காங்க மாதிரி தொடர்ந்துருக்கு அது வந்து பலாயிரம் ஆண்டுகள் தொடர்ந்துருக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல அதை நினச்சா தான் ரொம்ப இதாக இருக்கும் என்ன இருக்கும்னாக்கா அப்போ அது என்ன மாதிரி அரசியல் வந்து அது வழி நடத்தியிருக்கோம் அப்படிங்கிறது அதோடு கம்பேர் பண்ணும்போது இப்படி இப்படி ஆகிருக்கு அப்படிங்கிறது கடந்த அதுவும் இந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளில் கடந்த இருபத்தஞ்சி ஆண்டுகளில் அது எவ்வளோ ஃபினாமினலாக மாறி இருக்குது அப்படிங்கிறதும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆனால் இது மாதிரி ஒரு மாற்றங்கள் வந்து தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்க அளவுக்கு இந்தியாவில் நிகழலைங்கிறது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிற ஒரு ஒரு விஷயமாகவும் இருக்குது இந்த மாற்றங்கள்லாம் தான் வந்து ஒரு பெரிய ஒரு தமிழ்நாடை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு காரணம் தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடியவங்க உங்களை போன்றவர்கள் கிராமப்புற பொருளாதாரத்தையும் உற்று நோக்கக்கூடியவங்க அப்படின்னு இருக்கவங்களாம் தமிழ்நாட்டுடைய அல்லது தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவர்களுடைய திட்டங்கள் பெரிய அளவுக்கு மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு கல்வியோ பொருளாதாரமோ அல்லது சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு உள்ளிட்ட அம்சங்கள் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய மாடல்ஸ் பேசுகிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அப்படிங்கிறத ஒரு ஆட்சியை வந்து ரெப்ரஸன்டேட்டிவாக காமிக்கிறாங்க தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கான அடிப்படை அப்படின்னு குஜராத் மாடல் ஏற்கனவே நிறைய பேசப்பட்ட ஒரு மாடல் கேரள அரசாங்கத்துடைய ஒரு மாடலும் பார்க்கப்படுது எது இதில் பெஸ்ட் மாடல் அல்லது எது இதுலேருந்துலாம் எதுலாம் நல்லது அப்படின்னு பார்க்குறீங்க அது ரெண்டும் கம்பைன் பண்ணதான் இந்த மாடல் எது கேரளாவும் குஜராத்தும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளா வந்து ப்ரியாரிட்டி ஃபுல்லாக வந்து சோஷியல் செக்டரை கொடுத்துருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து இது இருக்காது இது இருக்காது இண்டஸ்ட்ரியல் குரோத்து அதில் ஒன்றும் இருக்காது அதை பற்றி அவங்க கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்க அது அதை பற்றியே ஒன்றும் இதே இல்லை அட்ரெஸே பண்ணலை அதுக்கு நேர் எதிரான மாடல் அந்த மாடல் குஜராத் குஜராத்னாக்கா குஜராத் மகாராஷ்டிரா ரெண்டியும் சேர்த்துக்கலாம் ஆமாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ட்ரெடிஷ்னலாகவே வந்து அந்த ஃபோக்கஸ் இருந்துகிட்டே இருக்குது அவ்வளோ அவங்க கடல் கடந்து வானியம் பண்ணுறது அப்படிங்கிறதும் பணம் சேர்க்குறதுங்கிறதும் தொழிலில் முதலீடு பண்ணுறதுங்கிறதும் ரொம்ப காலமாக இருக்காங்க குஜராத் தனியாக பிரிஞ்சு போகுது பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து அதை அந்த பாதையில் போகிறாங்க குஜராத் மாடல்னு பெருசாக வரது காரணம் வந்து மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்காக அந்த மாடலை தனியாக தூக்கிட்டு வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க ரைட்டே அது வந்து ஒரு பெரிய புரட்சிகரமான மாற்றங்கள் ரொம்ப கால இருக்குது இது ரெண்டுக்கும் நேரம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து இது நூறு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகே என்னென்னா நம்ம வந்து ஹியூமன் கேப்பபிலிட்டிஸ் இருக்குல்ல அதை நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் ஓகே அப்படிங்கிறது ஒன்று அதே சமயத்தில் இதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது ஓகே அப்படிங்கிறது அது ரெண்டுலேயும் வந்து இந்த ட்வின் ட்ராக் இருக்குல்ல அதில் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகே அது ஒன்று அது வந்து பண்ணும்போது என்னாகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டு சே சேர்கிற புள்ளிகள்லாம் வரும் நிறைய இதுக்கு இதுக்கு அது பெனிஃபிஷியலாக இருக்கும் அதுக்கு இது பெனிஃபிஷியலாக இருக்கும் ஒன்று ஒன்று ரீஎன்ஃபோர்ஸ் ஓகே அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வரும்போது என்னாகும் கேட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப ஃபினாமினலான சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும் உங்களால் அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஓகே அது தொடரும் இப்போ அது இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் ஒரு பக்கம் வந்து இவ்வளோ பேர் ஸ்கூல் எஜுகேஷன் போகிறோம் காலேஜ் எஜுகேஷன் போகிறோம் இவ்வளோ இந்தியாவிலே அதிகமான இன்ஜினியர்ஸ் வர இந்த ஆறு சொன்னோம்னா அது வந்து ஒரு என்னன்னு ஒரு 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 பாசிட்டிவ் பாயிண்ட் இன் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது ஓகே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டேலண்டட் போ பூல் வந்து இங்கே டேலண்ட் போல் இருக்குது நம்ம வருவோம் அப்படின்ட்டு இப்போ அந்த செக்டரில் ஒர்க் எல்லாம் கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐநூறு பேர் அந்த கேப்ப கேப்பபிள் இருக்கும் ஐநூறு பேர் வேணும்னு இங்கே தான் வந்தாங்க வேற எங்கேயும் இந்த மாதிரி கேட்பாங்க பட் ஸ்கில்டு லேபராக வராங்க ஸ்கில்ஃபுல்லாக ஒரு ஸ்கில்ங்கிறது இருக்கா நம்ம வந்து டிகிரி ஹோல்டர்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அந்த கேள்வி வைக்கிறாங்க நீங்கள் வந்து மாஸ்டர்ஸோ இல்லை என்ஜினியரிங்கோ நிறைய வராங்க ஆனால் ஸ்கில்டாக இருக்காங்களா அவங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஆள் வேணும்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் பிடிக்கத்தஞ்சால் கூட எடுத்துக்குவீங்க ஓகே ஆள் வேணான்னு சொன்னீங்கன்னு வச்சிங்க உனக்கு எந்த டேலண்டாக இல்லைங்க ஓகே இப்போ அதுதான் சங்கதி வேறு ஒன்றும் கிடையாது ஓகே இப்போ எதுக்கெல்லாம் ஆள் வேணுமோ அதுக்கெல்லாம் இதை பற்றி பேசவே மாட்டாங்க எவனாக இருந்தாலும் வாவானு ஏற்றிக்குவான் பஸ்ஸில் ஏற்றி ஏற்றிக்கான்னு ஏற்றிக்குவான் இப்போ ஆள் நிறையா இப்போ தேவைப்படல மாதிரி இருந்ததுன்னாக்க என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா உனக்கு அது இருக்கா உனக்கு இருக்கா அப்படின்னு இல்லாத அந்த பஞ்சாயத்துலாம் கேட்டுட்டு இருப்பான் அது மாறிக்கிட்டே இருக்கும் ஸ்கில் பற்றி பேசுகிறப்ப இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியில் அல்லது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்கள் கொண்டு வர்றோம் வெறுமனே படிச்சுட்டு வர்றதில்லை வந்த பிறகு அவங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்கில்டாக ஒருத்தரை தயார்படுத்துகிறோம் அப்படின்னா அதை எதிர்க்கிறது சரியாங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க இந்த மாதிரி என்ன ஸ்கில்லுங்கிறது தான் பிரச்சனை ரைட்டா நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குது என்ன நான் ஒரு நான் ஸ்கில் தரேன் ஸ்கில் ஃபுல் தரேன்னு சொல்லிட்டு நீ என்ன வேலை பார்த்தோம் உங்கள் அப்பா என்ன வேலை பார்த்துறேன் அந்த வேலையை பாருன்னு சொன்னது தான் நம்ம எதிர்த்தோம் ஓகே நம்ம அதுக்காக நான் இன்ஜினியர் ஆக மாட்டோம்னு சொன்னோம் சொல்லுங்க பார்ப்போம் உங்கள் அப்பா உங்களால் இன்ஜினியர் ஆகுலையா இல்லை உங்கள் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது விவசாயம் தான் நீ போய் அதை பாருன்னு பேரென்னு சொல்கிறதா நம்ம வேணான்னு சொன்னோம் ஓகே நீங்கள் ரெண்டையும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கில்லுங்கிற லேபிளுக்குள்ளே வைக்கிறீங்க ஓகே நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கில்ல நாங்கள் கற்றுக்க தேட்டியாக இருக்கோம் நாங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கோம் உங்களோட நிறையா வந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஓகே அதனால் நீங்கள் வந்து நீங்கள் அந்த எதிர்ப்புங்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் எதிர்ப்பு ஓகே இதுக்கு எதிர்ப்பு கிடையாது இது இருக்கிறதுக்கு பதிலாக இது பெருமளவில் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தி வெற்றி கண்டுகிட்டு இருக்கோம் நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு ஒரு சிலபஸில் போகும்போது தமிழ்நாடு தனி தீவாக இருக்க முடியுமா எதுக்கு முதல்ல சிலபஸ் ஒட்டுமொத்த சிலபஸ் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதுக்கு ஒரு சிலபஸ் வேணும் ம் சொல்லுங்கள் அதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களே இல்லை ஒத்துக்கிறது வேற விஷயம் அதனால் அது சரியான ஆகிடாது ரெண்டு மூன்று மாநிலங்கள் மேலே என்ன எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா அது ச அது இல்லை ஆனால் சரி இல்லைன்னாலும் அது நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் தனியாகவே அது வேறு ஒரு இதில் இருக்க முடியுமா அந்த சேலஞ்சஸ் எதிர்கொள்ள முடியுமா நான் கேட்குறேன் நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய சங்கதிகள் வேறு நிர்வாக ரீதியாக தான் கேள்வி நிர்வாக ரீதியாக அவன் வந்து நான் வந்து உங்களை ரெகனைஸ் பண்ண மாட்டேங்க நமக்கு சிக்கல் வரும் ஓகே அப்படின்னா ஓகே ஆனால் நடைமுறையில் வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்க இதை வந்து விவாதித்து நம்ம முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத இடத்துக்கு தான் நம்ம நினைக்கிறோம் ஓகே என்ன இப்போ வந்து ரெண்டாயிரம் கோடி தர தரமாட்டேங்கிறான் பண்ண ஆமாம் இல்லையா இது பண்ணி நான் தான் தருவேங்கிறான் அப்போ நம்ம என்ன செய்யறதுன்னு ஒரு கேள்வி வருது ம் ஓகே நீங்கள் வந்து ஒரு நல்ல பெஸ்ட் கம்யூனிகேட்டர் அப்படிங்கிறது இப்போ எல்லாரும் ஒத்துக்கிறாங்க மக்கள் மொழியில் பேச முடியுதுன்னு அது எந்த இடத்துல உங்களுக்கு எனக்கு தெரியாது எனக்கெல்லாம் எனக்கு அது தெரியும்னு எனக்கு தெரியாது சரி ஆக்சுவலாக வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லைங்கும்போது ஓகே வா வான்னு என்னை ரொம்ப கம்பல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் இல்ல நான் வந்து ஊடகங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி காலத்துல இருந்தே உங்களுக்கு அந்த இது வந்துருச்சா இல்ல அப்படி கேக்குறேன் அரங்கு கூட்டங்கள் அப்படி போயிடலாம் இல்ல ஊடகங்கள் மூலமா தான் ஊடகங்கள் தான் எனக்கு அது வந்து ரொம்ப எனக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா மே மேடெல்லாம் ஏறி எனக்கு பேசவே முடியாது ஓகே ரொம்ப ஷையாக இருக்கும் எனக்கு ஓகே ஏறி பேசுனதே கிடையாது ஓ சாதாரணமாக பட்டிமரத்தில் போய் பேசுவாங்க ஆமாம் விவாதாரங்கத்திலாம் பேசுவாங்கள்ல அதுமாரி நான் போனதே கிடையாது ஓகே உங்களுக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் வர ஆரம்பிக்கும் இல்லையா ஊடகங்களில் வரீங்க பேசுறீங்க இதெல்லாம் போகும்போது அது எப்பாவது ஒரு கடத்தில் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு கூடிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான எண்ணமாக வந்து ஏன்னா உங்கள்கிட்ட நிறைய பேர் நம்பிக்கையோடு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும் அது எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ அது எப்பயுமே எனக்கு ஒரு ஒரு அது மட்டும் இல்லை பொதுவாகவே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நான் அதுக்காக தனியாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதோ சரி அது மேக்கப் போட்டுக்கிறதோ ஓகே அது நான் பண்ணக்கூடிய ஒரே காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நான் எதை பற்றி பேசணுங்கிறத பற்றி நல்லா தரவா தெரிஞ்சுட்டு வரணும்னு நினைப்பேன் அந்த தயாரிப்பு மட்டும் அந்த தயாரிப்பு மட்டும் தான் வேறு எந்த தயாரிப்பும் வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது ஓகே அதனால் வந்து என்ன அவுட்கம் வரப்போகுது என்னென்ன என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து நான் அதை பார்த்ததே இல்லை ஓகே அது ஐ திங்க் நான் வந்து இது இது எம்ஐடிஎஸ்சில் வந்து அந்த எம்ஐடிஎஸ் கொடுத்த பாடத்தில் டாக்டர்லாம் போடுறதுல ஒரு வருத்தம் இல்லைங்கிற மாதிரியே எல்லாத்தையும் அதுக்கப்புறம் அணுக ஆரம்பிச்சிக்க நினைக்கிறேன் ஆமாம் அது வந்து அது ஒரு ஒரு வேல்யூ சிஸ்டம் மாதிரி ஆயிடுச்சு ஓகே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது மட்டும் இல்லை நான் ரொம்ப அது அது வந்து நிறைய பேருக்கு அதனால் தொல்லை கூட ஏற்பட்டிருக்கோம் தொலை ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அவர் கேமரா ஃப்ரேம் வைக்கிறாருல அவர் கொஞ்சம் சட்டை இப்படி எழுத்துருங்கன்னாக்க கேட்க மாட்டேங்குது ஓகே சட்டை கசங்கிதான் இருக்கும் அப்படியே அடியாமல் சரி ரைட்டாக கசங்காமல் அப்படி சட்டை இருக்க முடியுமா சரி என்ன நீங்கள் மீடியாவில் என்னதை கிரியேட் பண்ணி என்ன ஸ்டாரையாக உருவாக்குறீங்க ஓகே சும்மா இருக்கட்டும் இயல்பாக இருக்கட்டும் நான் சேவ் பண்ணிட்டு வர மாட்டேன் ஓகே அதனால் நிறைய வேலை பண்ணுறது உண்டு அது வந்து அது இயற்கையாகவே அப்படி வந்துருச்சு அது எனக்கு சரி அது எனக்கு இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மூணு வருஷமாக அலுவலகத்துக்கு போகிறேன்ல ஆமாம் இப்போ அலுவலகத்துக்கு இருக்க முடியாது இல்லை அதான் கேளுங்க அந்த அலுவலகத்துக்கு போகும்போது எனக்கு நான் அவ்வளோ சிரமப்படுறேன் என்ன சிரமப்படுறேன்னா இன்னும் எனக்கு வந்து இந்த ப்ராப்பர் ட்ரெஸ் சென்ஸ் கிடையாது ஓகே என்ன அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான் அது ஓகே ஒரு நாளைக்கு ரொம்ப யோசிச்சு சரி ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுவோம்னு அடுத்த நாள் மறந்துடும் சரி அது அது இன்னுமே வராதுன்னு நினைக்கிறேன் அதை அப்படியே விட்டுறது தான் ஓகே அதனால என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த இது இது எதுக்கு நீங்கள் அந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும்போது நான் அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத பற்றி நாங்கள் கவலைப்பட்டதே இல்லை ஓகே ஆனால் நான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா தெரிஞ்சுக்கிட்டேன்னே அப்போ ஊருக்குள்ளே நான் தானே காரை ட்ரைவ் பண்ணிட்டு நானே தான் போவேன் போய் இந்த ஹைவேல ஏதாவது ஒரு இடத்துல சாப்பிடுவோம் ஓகே இல்லையா காரை எடுத்துகிட்டு சாப்பிடும்போது பெண்கள் வந்து என்கிட்ட பேசுவாங்க சாப்பிட்டு இருப்பாங்கள்ல அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து என்கிட்ட அது அதில் அது சொன்னீங்களே இல்லை அது சொன்னீங்களே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்ன ஆச்சரியமாக இருக்கும் என்னடா அது நம்ம யாருக்குன்னு நினச்சி பேசுகிறோம் இது எங்கெல்லாம் போய் சேருது அப்படிங்கிறது கரெக்ட் அது ஒன்று ரொம்ப சாதாரண ஆட்கள் இருக்காங்களா அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க மாதிரி எங்களுக்கு அதை பற்றி நல்லா இப்போதான் புரியுது அதை பற்றி அப்படின்னு சொல்லும்போது அதுமாதிரி பல அனுபவங்கள் இருக்குது எனக்கு ஹோட்டலில் ஒரு தடவை ஒரு பேரர் வந்து என்கிட்ட சர்வ் பண்ணுறதை நிறுத்திட்டு என்கிட்ட வந்து பத்து நிமிஷம் பேசிட்டு போனோம் ஜெஸ்ட்டு இது மாதிரி நீங்கள் அந்த இது ஸ்பெசிஃபிக்காக அதில் ஒரு நிகழ்ச்சியை சொல்லி அதில் நான் என்ன சொன்னேங்கிறத சொல்லி எனக்கு வந்து அதில் ஒரு கேள்வி இருக்காது எனக்கு ஒரு ப சந்தேகத்தை எனக்கு தீப்பிங்களான்னு சொல்லி அந்த கேள்வி கேட்டு போனதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வரைக்கும் வந்து ஏதோ ஒரு உங்களுடைய தொல்லைக்காக நான் வந்துக்கிட்டு இருக்கேன் நினச்சிட்டு இருந்தேன்ல என்ன இது இல்லை அப்படி இல்லை இது வந்து பல பேருக்கு பல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமாம் அதுதான் கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக அது மாறும் ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ நம்பர் இவ்வளோ விஷயங்களை ரெஸ்பான்சிபிளாக்க நமக்கு அந்த ட்ரைனிங்லேருந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எதையும் தெரியாமல் பேசக்கூடாதுங்கிறது ஆமாம் தெரியலனா தெரியலனு சொல்லிடலாம் சரிட்டேன் நம்ம எதை உன்ன அடிச்சு விட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுங்கிறது ஆரம்பத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு இது அது என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட என்ன மக்கள்கிட்ட வந்து உங்க மொழி போய் சேர்ற அளவுக்கு ஆயிடுச்சு அது என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு அந்த கேள்வி நீங்க கேட்கணும் நீங்க கேட்கறதுன்னு நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லிக்கிறது ஓகே ஓ அது ஒரு பேட்டர்ன் அப்படி வச்சிருக்கீங்க தானே வந்துடுச்சு ஓகே ஓகே ஒரு ஒரு இதை எலபரேட் பண்றீங்கன்னா எலாபரேட் பண்ணும்போது எப்படின்னா ஒரு கொஸ்டினை கேட்டு கேட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது ஒரு சீக்வன்ஸ் வரும் ஆமாம் நான் பெரும்பாலும் <laughs> <crawl prejudice> ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டான டாப்பிக்காக இருந்தால் மட்டும்தான் ஓகே முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுலாம் வைப்பேன் இல்லைன்னா இப்போ எப்படின்னு அப்படியே ஒரு ஒரு அப்போதைக்கு என்ன வந்துக்கிட்டு இருக்கோ அது ஒரு ஒரு எப்படி வரும்னாக்கா ஒரு ஒரு டேரண்ட் மாதிரி ஓகே ஒரு ஒரு பாயிண்ட்டில் ஆரம்பிக்கும் கடை கடை கடைக்கடா போ அப்படியே நிற்கும் ஒரு எந்த கிட்ட நிற்கிது அப்படியே ஒரு வணக்கத்தை சொல்லி முடிச்சுருது முன்னாள் முதலமைச்சர் கலைஞருடையும் உங்களுக்கு ஒரு அறிமுகம் வருது பழக்கம் இருக்குன்னா எங்கே அவரை சந்திச்சிங்க நலத்திட்டங்கள் விசஸ் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வைக்கிறாங்க மாநிலம் வளர்ந்துருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக வைக்கிறாங்களே அதை எப்படி அனுகுறிங்க நான் என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க நீங்கள் அரசியல் கட்சி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கங்க நான் அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஓட்டுக்கிறீங்களா உங்களை வந்து அரசியல் சாயத்தோடு இப்போ வந்து விமர்சிக்கக்கூடியதும் வரும் அதை எப்படி பார்க்குறீங்க